சொன்னபடி அவனை தீர்த்து கட்டிட்டேன். அதான் அவன் கோர்ட்ல ஒளிய பார்த்தான். அதனால கோர்ட் வாசல்லையே சுட வேண்டியதாச்சு. அத வேற அந்த சங்கர்லிங்க நீதிபதி பார்த்துட்டாரு. நாளைக்கு கேஸ்ன்னு வந்தா நீங்க தான் காப்பாத்தணும். ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணே சாய்க்கிறா, அவ உதக்க கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணே சாய்க்கிறா, அவ உதத்த கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. நீங்க சொன்ன மாதிரி வீட்டையே கொள்ளையடிச்சு வந்துட்டோம். ஆனா வரும்போது இன்ஸ்பெக்டர் சாமிநாதன் பார்த்துட்டார். சார் டிக்கெட் ஓபன் பண்ணுங்க. நீங்க ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். பரம்பரை பரம்பரையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற குடும்பம் என்ன? என் காலத்துல ஊர் இப்படி சீரழியறத பார்த்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக பதவியில ஒட்டிட்டு இருக்கணும்? உலகத்திலேயே ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் தான் திறமையானதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பழைய கதை. இல்ல சார், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அது கதை இல்ல, உண்மைதான் நிரூபிச்சு காட்டுறேன். இன்னும் ஒரே மாசத்துல அந்த ரவுடி கும்பலை அடக்கி. பணத்தோட பொண்ணு வர்றா. ஐயோ,
ஹலோ நான் தான் ஹெட் கான்ஸ்டபிள் சிங்காரழகம் பேசுறேன் ஆ சொல்லுங்க இன்னைக்கு நைட் ஐயா வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் அதனால உங்களை எல்லாம் சாப்பிட்டு படுத்து சொன்னாருமா எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல விடிஞ்சாலும் பரவாயில்ல நாங்க யாரும் பழக்கத்தை மாத்திக்க தயாரா இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லுங்க தேவதி ஹே அதுக்குள்ள தூக்கமா உனக்கு உங்க அண்ணன் வரதுக்கு லேட் ஆகுமா வந்து சாப்பிட்டு படுவா இது என்ன புது பழக்கம் அண்ணி அண்ணன் வந்த உடனே எழுப்புங்க சாப்பிடுறேன் அவர் வீட்டுக்கு வரதே சந்தேகம் இப்பதான் போன்ல சொன்னாங்க எனக்கு வேலை ஆகணுமா அப்ப ஒரேடியா காலையில இருந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க போய் படுத்துக்குங்க தம்பி விஜய் தம்பி என்னண்ணே அண்ணன் லேட்டா வருவாரு நான் சாப்பிட்டு தூங்கணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் அண்ணன் வராம நீங்க சாப்பிடுறா இருந்தா நான் உங்க கூட சாப்பிடுறேன் என்ன சொல்றீங்க ஓங்க தம்பி அவர் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லையே அதே மாதிரி அண்ணன் எல்லாம் எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லையே சரி அவர் வந்த அப்புறமா எல்லாரும் சாப்பிடுவோம் மிஸ்டர் தேவராஜ் காயம் ரொம்ப சீரியஸா பட்டிருக்கிறதுனால நீங்க இங்கேயே பெட்ல ஒரு வாரம் தங்கி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஒரு வாரமா இம்பாசிபிள் ஒரு மணி நேரம் கூட என்னால இங்க இருக்க முடியாது ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க நீங்க சொன்ன மாதிரி வீட்ல போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஹாஸ்பிடல்ல என்னால முடியாது எஸ்கியூஸ் மீ டாக்டர் அண்ணே இவ்வளவு நேரமாச்சு இன்னும் பெரியவரை காணோம் அது என்ன வேலையோ அவருக்கு ராத்திரியும் பகலும் வேலை நீங்க சாப்பிடுங்க என்னங்க என்ன இது எல்லாரும் இங்க சாப்பிட காத்துட்டு இருக்கோம் நீங்க பாட்டுக்கு போனா எப்படி போன இடத்துல நான் டின்னர் சாப்பிட்டாச்சு அப்படியா நாங்களும் நாளைக்கே சாப்பிடுறோம் உங்களுக்கு எல்லாம் வேண்டாம்னா எனக்கு வேண்டாம் காலையில இருந்து எல்லாரும் பழையது சாப்பிடுங்க ஆ இருங்க 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 எனக்கு சாப்பாடு போடு ஆமா ஆ ஊர்ல இருக்கிறவனே ஆட்டி வைப்பீங்க எங்க அண்ணி கிட்ட மட்டும் உங்களுக்கு எல்லாமே ஆடி போயிருமே உனக்கும் கல்யாணம் ஆனா தெரியும் நீ எப்படி ஆடுறேன்னு நீ உட்கார்ந்து சாப்பிடு வயிற்றுல நானும் பொம்பளை தானே நீயும் பொம்பளை தான் ஆனா உன்னை நான் சாதாரண பொம்பளையா நினைக்கல சார் பேப்பர் பரபரப்பான செய்தி திடுக்கிடும் தகவல் பட்டப்பாளில் கொள்ளை இன்ஸ்பெக்டர் தேவராஜ்க்கு கத்தி குத்து சார் பேப்பர் சார் பேப்பர் சார் சார் பேப்பர் தப்பா ஒரு பேப்பர் கூட சார் பேப்பர் சார் பேப்பர் சென்னை நேஷன் பேங்க் எதிரில் பணம் எடுத்து வந்த லட்சுமி சர்மாவிடம் இருந்து கொள்ளைக்காரர்கள் பணத்தை பறிக்க முயன்றனர் அப்போது அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அந்த கொள்ளைக்காரர்களை பிடிக்க முயன்ற போது கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் அந்த மர்ம மனிதர்கள் யார் என்று போலீஸ் புலன் விசாரணை செய்கிறது இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா நேத்து ராத்திரி இவ்வளவு நடந்திருக்கு பூனை மாதிரி போய் படுத்துட்டாரு தப்பு புலி மாதிரி வந்து படுத்திருக்காருன்னு சொல்லு உங்க அண்ணன் என்னைக்குமே பூனை ஆக மாட்டார் ஓஹோ எல்லாமே உங்களுக்கு தெரியுமா நீங்க குடுக்கற தைரியத்துல அவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறாரு இன்னைக்கு வயித்துல எடுத்துட்டானுங்க நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா ஏன் இப்படி கற்பனை எல்லாம் வளர்த்துக்கிட்டு அவருக்கு ஒண்ணு ஆகாது அண்ணி அண்ணன் நம்பி நீங்க மட்டும் இல்ல நாங்களும் இருக்கோம் தெரியாம தான் கேக்குறேன் இவருக்கு எதுக்கு இந்த போலீஸ் உதயம் எல்லாம் இந்த 1000 ரூபாய் சம்பளத்துலதான் குடும்பம் நடக்குதா பேசாம எஸ்டேட்ல ராஜா மாதிரி உட்காரத விட்டுபிட்டு எதுக்கு இந்த வம்பெல்லாம் நீங்க எல்லாம் வேணா எஸ்டேட்ல போய் ராஜாவா மந்திரியா உட்காருங்க அவர் உழைச்சே பழகிட்டாரு அவரை ஒரு இடத்துல யாராலையும் கட்டி போட முடியாது அதுக்கு நித்திய கண்ட பூர்ணாயசு மாதிரி எதுக்கு இந்த வேலை இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறாரு கவர்மெண்ட் இவருக்கு தலையில கிரீடமா வைக்க போறாங்க கவர்மெண்ட் கிரீடம் வைக்கதோ இல்லையோ உங்க அண்ணி எனக்கு கிரீடம் வைக்கிறாடா அதை விட எனக்கு என்னடா வேணும் அது சரி பாத்தீங்களா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அண்ணனே சொல்றாரு இந்த ஊர் உலகத்துல போலீஸ்காரங்க எப்படி இருக்காங்க தெரியுமா காக்கி சட்டையை மாட்டிக்க வேண்டியது ஆபீஸ்ல போய் உட்கார வேண்டியது மாசம் முடிஞ்சது சம்பளம் பத்தலனா கிம்பளம் அவனுக்கு பொழைக்க தெரிஞ்சவங்க நீங்க எல்லாம் சும்மாறா ஆமா இந்த நாட்டுல நடக்கிற கொலை கொள்ள இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு தெரியுமா
ஒண்ணு எவனாவது ஒரு கோடீஸ்வரனா இருப்பான், இல்ல மந்திரியா இருப்பான். இவனுகளை எல்லாம் பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன நட்டம்தாலும் கவலை இல்ல, என் மனசாட்சிப்படி நான் நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். காலையில இருந்து வெட்டி பேச்சு பேச நிக்க போறீங்களா இல்ல வந்து டிஃபன் சாப்பிட போறீங்களா? எனக்கு வேலையாகணும. அண்ணே இப்ப நாங்க பேசுறது உங்களுக்கு வெட்டி பேச்சாதான் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்களே ஃபீல் பண்ண போறீங்க. என்ன நீ ஒரு மாதிரி ஆயிட்ட? அவ ஏதோ உடனே போறான், வருவியா? இந்த வீட்டுல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு. ஹலோ ஹலோ, இந்த வீட்டுல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு. நான் தான்டா சிங்கியார் அழகன். ஓ அண்ணே, நீ எனக்கு தம்பி. அண்ணே நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். பாய மூடு, ஒன்னாம் கிளாஸ்ல கோழி ஆனதவே இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இரு. இப்ப நீ பள்ளிக்கூடம் போகலடா, காலேஜுக்கு போற. ஆமா, யாரு இல்லனது? யாரு இல்லனதா? என்ன டேய், நம்ம குடும்பத்துல நான் தான் படிக்கல. நீயாவது படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும்னு தானே காலேஜுக்கு அனுப்பிச்சேன். ஒரே கிளாஸ்ல அஞ்சு வருஷமா உட்காந்துக்கிட்டு அடம் பிடிக்கிறேன், வெளியில வரமாட்டேன்னு. அண்ணே எதை படிச்சாலும் ஆழமா படிக்கணும்னே. பெரிய நிலக்கரி சுரங்கம், இவர் உள்ள போய் தோண்டி படிக்க போறாரு. பயமுறா மாடையா? ஆமா, காலேஜுக்கு புறப்பட்டியா? பார்த்தா தெரியல, டையி சட்டை சூ சூ கீழே பாடுறா. தலை முதல் பார்க்காதரா, தலையில அடிப்பேன். தொடைய பாரு அண்ணே. என் பேண்டங்க போட்டா தாண்டா பேண்ட இருக்கும். பேண்டங்க நீ என்கிட்ட வந்து கேட்டியா? உள்ள போய் சேடி பாடுறா. ஐயோக்கே பயல சரி பயல. ஆமா, போடுற பேண்டையே மறந்துட்டானே, இவன் எங்க படிச்சு ஞாபகம் வச்சுக்க போறான்? அண்ணே போயிட்டு வரேன். புறப்பட்டியா? மேல பார், அங்கனடா ஓட்ட பிடிக்கலான்னு பாக்குறியா? உடம்ப பாடுறா. அண்ணே சட்டை எங்க? சட்டை என்கிட்ட கேக்குறியா? இப்படியே வெளியில போ, எவனாவது துவைச்சு காய வச்சிருப்பான், மாட்டிக்க. சரி மடை, எனக்கு மடையா? உள்ள போய் உன் சட்டை எடுத்து போட்டுட்டு வாடா. நானும் பாத்துக்கிட்டே வர, வள வளன்னு பேசிக்கிட்டே போற. உன்னை எங்கயோ பாத்துருக்கனே, தந்தையில பாத்துருப்ப. நான் தாண்டா சிங்கியார் அழகன், உங்க அண்ணன். நீ எனக்கு தம்பிடா? ஆமா, நம்ம அப்பா மோச்சாடு அப்படியே இருக்கு. நல்ல வேலை, அடுத்து வீட்டுக்கார மோச்சாடுன்னு சொல்ல மாட்டானே.